வெல்கம் டு உமா சேனல். ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம சில்லி சப்பாத்தி பண்ண போகிறோம். அது எப்படி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து முதல் சப்பாத்தினா நல்லா பொடுசாக எடுத்துக்கோங்க, கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு. போமா, ஆறு சப்பாத்திக்கு ரெண்டு முட்டை அதை சூட்டியாச்சு. இன்னொரு பாடி பற்ற வச்சுட்டு எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அடிச்சிடலாம். சரி, ஓகே, சால்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் சாமி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம பொடுசாக வேணும், அதனால் கொஞ்சம் இந்த பவுலில் போட்டு இந்த இஞ்சி பூண்டு, இஞ்சியும் நாலு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி போட்டிருக்கேன். ஆறு சப்பாத்திக்கு அதை பொடிச்சாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், அடிச்சாச்சுங்க. ஆமாம், அடிச்சாச்சு. தக்காளியை அடிச்சிடுவோம், இதை கொட்டி வச்சிடலாம். போதும், இந்த அளவு பொடுசாக இருந்தால் போதும். இப்போ ரெண்டு தக்காளி அது வைக்காமே போட்டுருக்கு. தக்காளியை லைட்டாக கட் பண்ணி போடுங்க, அப்போ சீக்கிரமாக அடிக்கும். ரெண்டு தக்காளி, பெரிய தக்காளி போட்டிருக்கேன். ஓகே கைஸ், டொமேட்டோ தான் அடிச்சிட்டோம். தக்காளி நல்லா அடித்தாச்சு, இஞ்சி பூண்டு நல்லா வச்சாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம். அடுப்பு பற்ற வச்சிடலாம். ரெண்டே நிமிஷத்தில் சூப்பரான சப்பாத்தி, சில்லி சப்பாத்தி ரெடி. ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க. ரீஃபண்ட் ஆயில் ஊற்றினா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு போடுறோம் கைஸ். ஆமாம், இதுக்கெல்லாம் அவ்வளோதானா? அப்படி நம்ம தூக்கி போடுங்க. கடுகு கொஞ்சம் உளுத்த பொறுப்பு, ரெண்டு கருவேப்பிலை போடுறோம். கடுகு கருவேப்பிலை இல்லை, வெங்காயத்தை போடுறோம். எக்ஸ் வெங்காயத்து போடணுமாங்க? ஆமாம், நான் போடுறேன். ஆ, போடு, அள்ளி போடு. தள்ளிக்கமா? ஆ, வெங்காயம் போட்டுருங்க. பச்சை மிளகாய் நெருக்கி வச்சு தான் போட்டுருங்க. இந்த மல்லித்தலை லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். எங்கே இந்த பூண்டு, பூண்டையும் போட்டுங்க. பூண்டு இஞ்சி பூண்டு நெருக்கி வச்சுருக்கோம் பொடுசாக, அதையும் போட்டுடலாம். வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் மாஸ் பண்ணிக்கிது எனக்கு. இப்போ அதை வந்து பரட்டிடலாம். சால்ட்டுங்க, சால்ட் எடுத்து நம்ம சப்பாத்தியில் போட்டு வச்சுருக்கோம், அதனால் ரொம்ப சால்ட் போடுறேன்னா. நம்ம இந்த ஆனியன் இதெல்லாம் போடுறோம், அது களவான இது. சால்ட் ரெண்டு ஸ்பூன் சால்ட் போட்டிருக்கோம். ரெண்டு ஸ்பூன் தான் கிடையாது, இது கொஞ்சம் கொஞ்சமாக, ரெண்டு ஸ்பூன் போடக்கூடாது, கொஞ்சம். அதாவது அந்த வெங்காயத்துக்கு இஞ்சி பூண்டு இந்த முட்டை போடுற அளவுக்கு எவ்வளோ தேவை, ஏன்னா சப்பாத்தியில் இருக்கு உப்பு. நீங்கள் எது எடுத்தா சொல்லாத யோகாந்து ஒன்றாக. ஆமாம், அப்படிலாம் இல்லை, எவ்வளோ தேவையோ நம்ம போடுறதுக்கும் அந்த தேவைக்களவு உப்பு போட்டுக்கோங்க. தெரியாமல் சொல்லிட்டுங்க, கறி தெரிஞ்சு தான் பேசணும், தெரியாமல் பேசக்கூடாது, தப்பாக போடுங்க. இப்போ நம்ம இந்த தக்காளி வச்சுக்கோ, வெட்டி வச்சுருக்கோம் பார்த்தியா, அந்த பொடி தக்காளி அதை கொஞ்சம் போட்டுடலாம். அது ரெண்டு தக்காளி போட்டுடலாம், ரெண்டு மிளகாய் நட்டு வச்சுருக்குறோம். ஆறு சப்பாத்தி நஞ்சோடனே அதை ரெண்டு தக்காளி போட்டிருக்கோம், கொஞ்சம் வணக்கி விட்டுருங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம முட்டை நல்லா வணங்கிடுச்சு, நல்ல வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் வணங்கிடுச்சு. இப்போ நம்ம முட்டையை ரெண்டே ரெண்டு முட்டை, ஆறு சப்பாத்திக்கு நான் சொன்னது ரெண்டே ரெண்டு முட்டை நல்லா உடச்சி விட்டுருக்கோம். அப்படியே திறக்கி விட்டுறலாம். முட்டை நல்லா பொடி மாஸ் மாதிரி உங்களுக்கு வரும். அப்போ கரம் மசாலா கொஞ்சம் மிளகாய் பொடி போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா திறக்கி விட்டுறலாம். ஓகே கைஸ், நல்லா பொடி மாஸ் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். பொடி மாஸ்னா சொல்லுவாங்க, பொடி மாஸ் முட்டை பொடி மாஸ் மாதிரி வந்துடும் பாரு, முட்டை பொடி மாஸ் மாதிரி வந்திருக்கா இல்லையா? அப்போ தான் நம்ம என்ன செய்யணும்னா, கொஞ்சம் சாம்பார் பொடியா, சாம்பார் பொடி போடலாம், இல்லை வரம் மிளகா பொடி போடலாம். நான் கொஞ்சம் சாம்பார் பொடி எல்லாம் கலந்துருக்கறனால சாம்பார் பொடி போடுறேன். அதில் கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் கரம் மசாலா போடுறேன், கொஞ்சம் கரம் மசாலா, ஏன்னா அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். கரம் மசாலா இருக்கும் மாசத்துக்கு. இப்போ ரைட்டாக திறக்கி திறக்கிட்டு அவ்வளோதான், சப்பாத்தியை தூக்கி அது நல்லா மலைச்சாரல் மாதிரி போட்டுக்கணுமா? ஆமாம், மலைச்சாரல் மாதிரி போடணும். அப்படியே லைட்டாக லைட்டாக அப்படியே தூவி விட்டு அவ்வளோதாங்க. இதை வணக்கி விட்டா நம்ம நல்லா பிரட்டணும். சும்மா அதான் வணக்கி விட்டுன்னா ஒரு முடிஞ்சுச்சா, நல்லா பிரட்டி விட்டுட்டு லைட்டாக கொத்தமல்லி தலையை தூவி விட்டுட்டு அப்படியே எடுத்துகிட்டு போய் சூடாக சாப்பிட்டோம்னா அப்படியே சாப்பிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பாருங்கள், எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, சாப்பிடுவோம். கேஷ் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. சில்லி சப்பாத்தி கொஞ்சமாக அப்படியே கொத்தமல்லி தழை
வாசம் சூப்பரான வாசம். இப்ப நம்ம போய் வாங்க. வாசமே சூப்பரா இருக்கு. நம்ம சாமி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம அங்கே போகலாம். சூடா இருக்கு. அந்த ஃபேனை போட்டு விடுறியா? என்ன ஃபேன்? சூடா இருக்கட்டும். மனசாட்சியே இல்லைங்க, என்னோட சாப்பிட்றாங்க. ஏன் கைமிட்டு ஏ சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. ஆ சுடுது. நான் தான் சொன்னேன் சுடுதுண்ணா. ம் சாப்பிட சாப்பிட சாப்பிட்டே இருக்கலாம்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சூப்பராக இருக்கு. நல்லா சூப்பராக இருக்கும். செஞ்சு வாங்க. செஞ்சு நான் லைக் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.